ஹாய் வா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஷர்ட் டைப்பில் இருக்க ஒரு ஃப்ரண்ட் ஓப்பன் கமீஸ் தான் பார்க்க போகிறோம். வித் கைண்ட் ஆஃப் காலர், ஒரு ஷர்ட்டில் இருக்க மாதிரி ஒரு காலர் வச்ச ஒரு ஃப்ரண்ட் ஓப்பன் கமீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே என் வீடியோவில் நான் வந்து இந்த ஃப்ரண்ட் ஓப்பன் கமீஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் போட்டிருந்தேன். ஸோ ஒருவேளை அதை மிஸ் பண்ணியிருந்தால் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் ஓப்பனில் வந்து ஸ்லிட் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டை கம்ப்ளீட்டாக நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ரெண்டு பீஸ் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஒரு பீஸோட விட்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் எடுத்து அதை ஒரு பக்கம் மட்டும் ஃபோல்ட் பண்ணி அது ஒரு பக்கம் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதோட நெக் டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக் டெப்த்து வந்து 1 இன்ச் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் நெக் டெப்த்து வந்து ஒரு 3.5 இன்ச் நான் எடுத்திருக்கேன். நெக்கோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு பக்கம் மடித்தாச்சு. இப்போ வந்து துணியோட நல்ல பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடு எந்த சைடு வருதோ அதுக்கு மேலே வச்சு இந்த ஒரு சைடு ஸ்ட்ரெச் பண்ண ஃபேப்ரிக்கை ஒரு 1/2 இன்ச் சீம் அலோன்ஸில் இது மேலே வச்சு தைச்சு இதை கம்ப்ளீட்டாக நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃப்ளாப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஃப்ளாப்பை ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை துணியோட உள் பக்கத்தில் நம்ம மடித்து கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து துணியோட ராங் சைடில் கம்ப்ளீட்டாக அதை டர்ன் பண்ணிடலாம். ஸோ இதை டர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஒரு 2-3 இன்ச் ஃபேப்ரிக் எடுத்து அதை வந்து துணியோட ராங் சைடில் வச்சு நம்ம இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது கீழே வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இந்த பீஸை அட்டாச் பண்ண பிறகு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து துணியோட பிரிட்டி சைடுக்கு 1/2 வே மட்டும் டர்ன் பண்ணுறோம். ஒரு 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு 1/2 இன்ச் வந்து துணியோட ரா எட்ஜுக்கு மேலே வர மாதிரி வச்சு இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஹூக் அண்ட் லூப் நம்ம ப்ளவுஸில் தைப்போம் இல்லையா, அதே சேம் கான்செப்ட் தான். இப்போ லூப்ஸ் வந்து வர மாதிரி வெளியே வந்து ஒரு 1/2 இன்ச்லேருந்து ஒரு 3/4 இன்ச் வந்து வெளியே ஃபேப்ரிக் வர மாதிரி வச்சு இதை மேலே நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு மேலேருந்து ஒரு 8 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வந்து நெக்கோட டெப்த் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த 8 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாப்பை இதுக்கு மேலே வச்சுருங்க. மேலே வச்சு கரெக்டாக அந்த 8 இன்ச்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த 8 இன்ச்லேருந்து ஆரம்பித்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 13-14 இன்ச் வரைக்கும் நம்ம விட்டுட்டு அது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ இது டவுன் பார்ட். கீழே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 14-15 இன்ச்சஸ் வரைக்கும் நான் ஸ்ட்ரெச் பண்ணாமல் ஓப்பனில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் ஓப்பன் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஷோல்டர்ஸை, பேக் ஷோல்டர்ஸை ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி இதுக்கு நம்ம காலர் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே என்னோடய வீடியோவில் நான் ஒரு ஸ்டாண்ட் காலர் நான் போட்டிருந்தேன். ஸோ காலர் வந்து ஷோல்டர் பண்ணுறது, அந்த நெக் வித்து எல்லாமே அந்த காலர் எப்படி பண்ணமோ அதே சேம் மெத்தடு தான். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஜாயின் எல்லாம் பண்ண பிறகு ஒரு பக்கம் இருக்க ஃப்ளாப்பை உள்ளே மடித்து கொடுத்துருங்க. ஸோ அந்த 1/2 வே மடித்து கொடுத்த பிறகு இது ரெண்டு ஓப்பனையும் ஒன்றா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி பேக்கோட சென்டர் வர மாதிரி இப்படி நம்ம டேபிளில் லீவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம மெஷர் பண்ணி இதுக்கு எவ்வளோ காலருக்கு ஃபேப்ரிக் வேணுமோ அதை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இதை மெஷர் பண்ணோன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 8.75 வரைக்கும் வருது. ஸோ ஒரு சிங்கிள் பீஸ் வந்து இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் எடுத்து அதை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து மெஷர் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு 13 இன்ச் இருக்குது, லென்த் வந்து ஒரு 4 இன்ச் இருக்குது. ஸோ இப்போது கீழேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்க்கு நான் ஒரு லைன் வரைஞ்சிடுறேன். ஸோ இந்த 3 இன்ச் வரைக்கும் தான் என்னோடய காலரோட ஹைட் இருக்க போது. ஸோ இந்த காலரோட ஹைட் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 இன்ச்க்கு வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிடுங்க.
ஓகே. ஸோ இப்போ காலரோட வித் 8.75 வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த 8.75 நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ கீழே இந்த கேன்வாஸ் கீழே இருந்து ஒரு 1/4 இன்ச்க்கு இதை லைட்டாக இப்படி நம்ம ஷேப் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்லைட் ஸ்லோப் கொடுத்து இதை நம்ம ஷேப் பண்ணுறோம். ஓகே. ஸோ இது ஒரு ஷர்ட் காலர் மாதிரி நம்ம ஸ்ட்ரிச் பண்ணுறதுனால காலரோட வெளிப்பக்கம் ஒரு 1/4 இன்ச்க்கு கொஞ்சம் ஸ்லோப் கொடுக்குறோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மென் ஷர்ட் காலர் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம பீஸை கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபேப்ரிக்கில் வச்சு அயன் பண்ணி இது நம்ம கமீஸில் எப்படி ஜாயின் பண்ணுறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கேன்வஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். பேக் பார்ட்டுக்கு வந்து பிளெயின் பிளாக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரிண்டர் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே என்னோடய இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை துணியோட ராங் சைடுக்கு மேலே வச்சு நான் இதை அயன் பண்ண போகிறேன். ஓகே, நல்லா நீட்டாக இதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஒரு ஃபேப்ரிக் விட்டுட்டு 1/2 இன்ச் வரைக்கும் விட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ கீழே ஒரு பார்ட்டு, அதாவது பிரிண்ட் ஃபேப்ரிக் எதில் வச்சுருக்கணும் அதில் இருக்க துணியை மட்டும் லைட்டாக கீழே க்ளூ பண்ணிவிட்டு நான் இதை ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் இது தைக்கும் போது இது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகே. ஸோ லைட்டாக க்ளூ பண்ணி அதை ஈவன் அவுட் பண்ணி நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இப்போ இந்த மேலே இருக்கு இல்லையா அந்த ஃபேப்ரிக்கும் நம்ம எக்ஸஸை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஃபேப்ரிக் கூட ஜாயின் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதுக்கு மேலே ஒட்டி ஒரு தையல் போட போகிறோம். ஓகே. ஸோ கரெக்டாக கீழே இருந்து அது எவ்வளோ தூரம் அந்த காலர் நம்ம பேண்ட் அட்டாச் பண்ணியிருக்கோமோ அதுக்கு எட்ஜில் நம்ம இதை ஸ்ட்ரிச் பண்ணி எக்ஸஸாக இருக்க அந்த மேலே கொஞ்சம் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணி எடுத்து இந்த காலரை சென்டர் நாச் பண்ணி சென்டர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்மளோட கமீஸையும் சென்டர் நாச் பண்ணிவிடுங்க பேக்கில். ஓகே. ஸோ இப்போ இந்த காலரை நம்ம டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபேப்ரிக்கோட லைக் எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல காலரை வச்சு, ஒருவேளை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் காலர் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ண பிறகு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பக்கத்துலேருந்து அந்த காலரை நம்ம ஸ்ட்ரிச் பண்ண ஆரம்பிக்கிறோம். துணியோட ராங் சைடில், ராங் சைட்லேருந்து நம்ம காலரை ஸ்ட்ரிச் பண்ணுறோம். ஸோ கேன்வாஸ் அட்டாச் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த ஃபேப்ரிக்லேருந்து ஆரம்பிக்காமல் கீழே நம்ம கேன்வாஸ் அட்டாச் பண்ணாமல் இருக்கு இல்லையா அந்த ஃபேப்ரிக்கை துணியோட ராங் சைடில் ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் நம்ம தைக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ காலரோட சென்டர் நாச்சோ நம்ம பேக் கமீஸோட சென்டர் நாச்சோ ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி இதை அலைன் பண்ணி இதுக்கு மேலே இப்படி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிறதா இருந்தால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பின் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை ஸ்ட்ரிச் பண்ணி முடித்த பிறகு கீழே இருக்க அந்த ராயேஜஸ்லாம் உள்ளே டக்கின் பண்ணி இதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்ட்ரிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரிச் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் கொடுத்தோ நீங்கள் நீட்டாக ஃபினிஷ் பண்ணலாம். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ எண்டில் வந்து எப்படி வந்து இந்த ஃப்ரண்ட் பட்டன் கொடுத்துருக்கேன், இந்த காலர் கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி உள் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு கீழே கம்ப்ளீட் பண்ண பிறகு அப்படியே மேலே வந்து இந்த கம்ப்ளீட் அவுட்ஃபிட் ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிச் பண்ணுறோம்.